ஓகே, இப்போதைக்கு பிளாக் ஆடம் படம் பயங்கரமா ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐஎம்டிபில ஆடியன்ஸ் ரேட்டிங் எல்லாமே ஏறிட்டு இருக்கு. ஏன் ராட்டர் டொமேட்டோஸ்ல கூட இப்போதைக்கு ஆடியன்ஸ் ரேட்டிங் ரொம்ப பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. மொத்தம் ஃபேன்ஸ் தான் இந்த படத்தை கொண்டாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான விஷயம், அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய கேரக்டர் வந்திருப்பாரு. ஸ்லைட்டஸ்ட் ஸ்பாயிலர் வாரிங் கொடுத்துக்கணும், அது யாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், சூப்பர்மேன். நம்ம ஹென்றி கவில் மறுபடியும் வந்திருப்பாரு. பட் அவர் ஆன்லைன்ல இருக்கட்டும், லட்டி சோஷியல் மீடியா இருக்கட்டும், எதுலுமே அவர் பிளாக் ஆடம் பத்தி பேசவே இல்லை. பிகாஸ் அவர் அந்த சர்ப்ரைஸ் அப்படியே சர்ப்ரைஸாவே வச்சிருக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சிருந்தாரு. சோ அதனால அவர் டிசியை பத்தியும் பேசல, பிளாக் ஆடம் படத்தை பத்தியுமே பேசல, ஆனா ராக் அதை பத்தி ரொம்ப அதிகமாவே பேசியிருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. வெல், இந்த வீடியோல கடைசியா ரொம்ப நாள் கழிச்சு டிசிக்கு நம்ம ஹென்றி கவில் போற மாதிரி காமிச்சிருக்காங்க. எஸ், மார்வலுக்கு எப்படி அந்த மெர்சடைஸ்னா வைக்கிற ஒரு இடம் இருக்கோ அதே மாதிரி டிசிக்குமே இருக்கு. சோ அந்த இடத்துல தான் நம்ம சூப்பர்மேனோட காஸ்டியூம், பேட்மேனோட காஸ்டியூம், ஏன் வண்டர்மேனோட காஸ்டியூம், பேட் மொபைல் முத கொண்டு நின்றுட்டு இருக்கு. எல்லாமே டிசிஇஓ நம்ம ஸ்னைடர்ஸோட இந்த மெர்சடைஸா தான் இருக்கு. சோ அங்க அவர் போறாரு, அங்க போயிட்டு பேட்மேனே விருப்பத்துற மாதிரி பேட் மொபைல்ல கரெக்டா பேட் மொபைலோட டயர்ல ஐ லவ் சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை ஓட்டிட்டு அவர் போற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோவுக்கு ரெண்டு மூணு மீனிங் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர்மேன் இப்பயுமே பேட்மேன் லைட்டா கலாச்சிட்டு தான் இருக்காரு போல இருக்கு. பிகாஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே முன்னாலே ஆகாதுல, சோ அதை டீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்க மீனிங், பிளாக் ஆன படத்தை நான் திருப்பிட்டு வந்துட்டா அப்படிங்கறத டீஸ் பண்ணலாம். பிகாஸ் அவர் உண்மையிலே திருப்பிட்டு வந்துட்டாரு சூப்பர்மேனா இப்போதைக்கு டிசிக்குள்ள. அதுக்கப்புறம் மூணாவது இருக்க மீனிங் தான் எனக்கு தெரிஞ்சு மெயின் மீனிங்கா இருக்கும் நினைக்கிறேன். அது என்னன்னா, திருப்பிட்டு டிசி அவரோட ஹோமுக்கு வந்துட்டாரு அப்படிங்கறதா இருக்கலாம். பிகாஸ் அவர் கடைசியா சூப்பர்மேன் அடிச்சு ரொம்ப ரொம்ப நாளே ஆகுது. அதுவும் அவரை நம்ம அபிஷியலா ஒரு படத்துல பார்த்து ரொம்ப நாளே ஆகுது. சோ அபிஷியலா தியேட்டர் வைஸா பார்த்தா நம்ம கடைசியா பார்த்தது 2017 அந்த ஜாஸ்டிஸ் லீக்ல. சோ அப்பல இருந்து அவரும் மறுபடியும் டிசிக்கு வரவே முடியல, பட் இப்போ வந்திருக்காரு. சோ அத குறிக்கிறதுமா தான் இப்போதைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வெல், ஃபன்னா இருக்கு, பட் ஒன்னு தோண்டி மறக்க கூடாது, இது எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது ஃபர்ஸ்ட் நம்ம ராக், அதுக்கப்புறம் இருக்கிறது டேவிட் அஸ்லாம். அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வால்டர் ஹமாடா இருக்காரு, அவர் தான் டிசியோட இன்சார்ஜாவே இருந்தாரு. அவரை தூக்கிட்டு லிட்டரா அவர வேலையை விட்டு தூக்கிட்டு சூப்பர்மேனா கொண்டு வந்திருக்காங்க உள்ள. சோ ராக் அவரோட பவரை காமிச்சிட்டாரு இந்த பிளாக் அடம் படத்துல, பிளாக் அடமாவும் அவரோட பவரை காமிச்சிட்டாரு. சொல்லிட்டே போல படம் இருக்கு, ரேட்டிங் இல்லாம பயங்கரமா இருக்கிறத பட்ட கண்டிப்பா நான் தெரிஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸ்ல 1 பில்லியனா தாண்டி வந்துடும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க பிளாக் அடம் படத்தை பத்தி, கீழே பண்ணுங்க.